வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தமிழ் ஸ்பீட் நெட்ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிடும். வணக்கம் தமிழ் ஸ்பீட் நியூஸ் நேயர்களே. தமிழகத்தில், தமிழக அரசியலில், தமிழக மக்கள் மனதில் என்றும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாதவாறு எந்த ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் தற்போது மிக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயம் இந்த நிர்மலா தேவியினுடைய விவகாரம். சோ, இந்த விவகாரத்தின் பின்னால் இருக்கின்ற மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் நீங்கள் அறிய வேண்டிய உண்மைகள், இந்த விவகாரத்தை ஊதி பெரிதாக்கி மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் என மிக நீண்ட பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்க போகின்றது. ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழகத்து சொந்தங்களும் அறிந்திருக்க வேண்டிய விடயங்களை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கவிருக்கின்றோம். அதில் முதலாவதாக, நிர்மலா தேவிக்கு எதற்காக தனி ரூம் போட்டாங்க? அதுவும் மதுரைக்கு ஆளுநர் வந்தபோது அவர்களுக்காக ஒரு தனி ரூம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது என்கின்ற செய்தியை வந்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஆணித்தரமாக வெளியிட்டிருக்கின்றார். மேலும் அது தொடர்பில் அவர் மிக நீண்ட ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அதை பற்றித்தான் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். முதற்கட்டமாக அந்த பத்தியில் அவர் தந்திருந்ததாவது, கவர்னர் அண்மையில் மதுரைக்கு வந்த சமயத்தில் பல்கலைக்கழக கெஸ்ட் ஹவுஸில் நிர்மலா தேவிக்கு தனியாக ஒரு சூட்ரூம் ஒதுக்கியது எப்படி என்ற கேள்வியை டாக்டர் ராமதாஸ் எழுப்பியிருக்கின்றார். அந்த சூட்ரூமில் தங்கியிருந்தவர்கள் யார் யார், அங்கு ஏற்கனவே இந்த ஆடியோவில் சம்பந்தப்பட்டது போல ஏதாவது ஏழை மாணவிகளை வைத்து விருந்தாக்கல்கள் நடந்திருக்குமோ என்கின்றது போன்ற ஒரு மிகப்பாரிய ஒரு பாரதூரமான ஐயத்தை அவர்கள் அப்பியிருக்கிறார். மேலும் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்கலைக்கழக நிர்வாகத்தின் உயர் பதவியில் இருப்பவர்களை மகிழ்விப்பதற்காக சில மாணவிகளுக்கு வலை வீசப்பட்டது தொடர்பான அறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சமீபத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பும் அதில் அவர் அளித்த விளக்கங்களும் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு மாறாக மிகவும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் எந்த வகையிலும் தன்னுடைய அதிகார வரம்புக்குள் இல்லாத ஒரு விடயத்தில் ஆளுநர் தலையிடுவது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்றும், பாலியல் வலை வீசல் விவகாரத்தில் ஆளுநர் நடத்திய இந்த செய்தியாளர் சந்திப்பு முற்றிலும் தேவையற்ற ஒரு விடயம் என்றும், மேலும் தமிழகத்தை உலுக்கிய இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் யார் என்பது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் அதற்காக நேர்மையான சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தானும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் பயனாளி ஆளுநர் தான் என்ற எந்த தலைவரும் குற்றம் சாட்டவில்லை. இந்த சூழலில் சமீபத்திய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட வினாவை மிக எளிதாக கடந்து போயிருக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல், எனக்கு 78 வயதாகிவிட்டது, எனக்கு பேரன் பேர்த்திகள் மட்டுமன்றி கொள்ளு பேரன்களும் உள்ளனர் என்று கூறி பதிலளித்து சுய பச்சாவதாபம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருந்த போதும் அவருடைய அந்த ஈன குணம் அவரை விட்டு போகவில்லை என்றும், ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய கன்னத்தில் அநாகரிகமான முறையில் தடவி அனைவருடைய கவனத்தையும் திசை திருப்பியிருந்தார் இந்த ஆளுநர் என்றும், அதையும் மிகவன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் தமிழ்நாடு ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றது. பெரும்பான்மை வலிமை இல்லாத அரசு ஆட்சியில் இருக்கின்றது. இந்த மத்திய ஆளும் அரசினுடைய பினாமி அரசின் மீது 24 குற்றச்சாட்டுகள் அடங்கிய 206 பக்கங்களை கொண்ட புகார் பட்டியலை கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பாமக வழங்கி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றது என்றும், மேலும் இந்த காவிரி பிரச்சனையில் மத்திய அரசின் துரோகங்களை கண்டித்து வரலாறு காணாத போராட்டங்களை தமிழகம் எதிர்கொண்டு வருகின்றது என்றும், ஆனால் இவை எவ்வாறு இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த துரோகங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு ராஜ துரோகமாக தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் மத்திய அரசோடு கூட்டிணைந்து போராடுவது போல் போராடி தமிழக மக்களை திசை திருப்புகின்ற இந்த துரோகங்கள் மிக முக்கியமான துரோகமாக கணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஸ்டெர்லைட் இஷ்யூ, இந்த தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஸ்டெர்லைட். அந்த ஸ்டெர்லைட் ஊடாக மிக ஆட்கொல்லி நோயான இந்த கேன்சர் உட்பட பல நோய்கள் மற்றும் பல தலைமுறைகளை கொல்லக்கூடிய டிஎன்ஏ கூட தாக்கக்கூடிய பல நோய்களை இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கழிவுகள் தமிழகத்திலே வழங்கி கொண்டிருந்தன. ஸோ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான போராட்டம் மிக தீவிரமாக வந்து கொண்டிருந்த போது திட்டமிட்டே காவிரியினுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்கி காவிரியை திட்டமிட்டே கர்நாடக அரசை வைத்து காவிரி போராட்டத்தை மேற்கொள்ள வைத்து தண்ணீர் தரமாட்டோம் என்கின்ற போராட்டத்தை உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி காவிரி போராட்டத்தை உருவாக வைத்து காவிரியை திட்டமிட்டு தடுத்து அதன் பின்னர் அதன் மூலமாக ஸ்டெர்லைட்டை மறக்கடிக்க செய்தார்கள்.
அவ்வாறே ஐபிஎல் போட்டியிலும் கூட காவிரி மற்றும் ஸ்டெர்லைட் மேலோங்கி இருந்த போதும் எந்த அரசியல் கட்சிகளும் பார்த்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காவிரியை மட்டும்தான் அறுதியிட்டு போராடி கொண்டிருந்தார்களே தவிர எவருமே ஸ்டெர்லைட்டை கூர்நோக்கி பார்க்கவில்லை நாம் தமிழர் கட்சியை தவிர. ஆக இதை கூட அவரும் கூறியிருந்தார். பாமக கூட ஸ்டெர்லைட்டினுடைய இஷ்யூ பற்றி நிச்சயமாக கதைத்திருந்தது. பாமக மற்றும் நாம் தமிழர் தவிர்ந்த ஏனைய இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே ஸ்டெர்லைட்டை முன்னிறுத்தாமல் வெறும் காவிரியை மாத்திரம் முன்னிறுத்தி கொண்டிருந்தார்கள். காலங்காலமாக இருக்கின்ற இந்த காவிரி பிரச்சனை இந்த முறை திட்டமிட்டு ஊதி பெரிதாக்கப்பட்டது. மேலும் இருதரப்பு உடன்பாட்டுடன், அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடக அரசினுடைய உடன்பாட்டுடன் தான் இந்த காவிரி பிரச்சனையானது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு அதனூடாக மக்கள் ஒரு குழப்ப நிலையிலே மக்களை வைத்திருப்பதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பாரிய சர்ச்சைக்குரிய கருத்தையும் அவர் அங்கே வழங்கியிருந்தார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை மாணவிகளை இந்த அரச உயர் அதிகாரிகள் மற்றும் அதிகார வர்க்கம் பணக்கார வர்க்கத்திற்கு விற்று சம்பாதிக்கின்றது கேவலமான ஒரு தொழிலை இவர்கள் அதை வைத்து கூட அரசியல் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையும் வந்திருக்கின்றது. அது தொடர்பில் தற்போது பார்த்தோமாக இருந்தால் இந்த நிர்மலா தேவியினுடைய பிரச்சனை நிச்சயமாக அனைவரும் கண்டிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த செய்தியானது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கின்ற செய்தியிலே ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு செய்தியாக இருந்த காரணத்தினாலே எவருமே கருத்தில் எடுக்காத ஒரு செய்தியாகத்தான் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையிலே இருந்தது. இருந்தாலும் கூட பல தினங்களுக்கு முன், அதாவது இன்றிலிருந்து சுமார் 15 தினங்களுக்கு முன்னமே இந்த செய்தியானது நக்கீரனிதனிலே வெளிவந்திருந்தது. ஆனால் எந்த ஒரு ஊடகமும் அதை பெரிதளவில் கவனம் எடுத்து ஒரு ஊடக போக்கஸ் அந்த செய்தியின் மேலே கொடுக்கப்படவில்லை. சோ அதன் காரணமாக அந்த செய்தியானது இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகவே இருந்து வந்தது. தமிழக அரசு கூட அறிந்தும் அறியாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், இதனுடைய மக்களுடைய போராட்டமானது எப்போது ஸ்டெர்லைட் பக்கம் மீண்டும் திரும்புகின்றதோ அதை திரும்ப அவர்கள் மறக்கடிக்க வைப்பதற்காகத்தான் இந்த ஆயுதத்தை கிடப்பில் வைத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஐபிஎல் வந்து தமிழகத்தில் இருந்து இடம் மாற்றப்பட்ட பின்னர் அவர்கள் அடுத்ததாக ஸ்டெர்லைட் நோக்கி மக்களுடைய போராட்ட களத்தில் இருக்கின்ற இந்த தமிழ் பற்றுள்ள தமிழ் போராளிகளுடைய அந்த முழு நோக்கமும் ஸ்டெர்லைட் பக்கம் திரும்பி இருக்கின்ற போது ஊடக கவனமானது அனைவரும் எதிர்பார்த்தது போலவே இந்த நிர்மலா தேவியினுடைய விடயத்திலே வந்தது. நிச்சயமாக இது அலசி ஆராயப்பட்டு ஏழை மாணவிகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்பட வேண்டிய மிகப்பார தூரமான ஒரு குற்றமாகும். வேலியே பயிரை மேய்ந்தது போலாக தமிழகத்தினுடைய இந்த ஒரு குரு என்கின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். கடவுளை விட முன்னோக்கி இருக்கின்ற ஒரு அந்த ஸ்தானத்திலே முன்னுக்கு இருக்கின்ற இந்த குருவினுடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்திருக்கின்ற இந்த மிகப்பாரிய தவறானது நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு தவறாகும். தமிழ் ஸ்பீட் நியூஸும் எந்த ஒரு இடத்திலும் இதை அறுதியாக கண்டித்திருக்கு. நிச்சயமாக இந்த தவறானது தனித்தமிழத்திலே நடந்திருந்தால் இதற்கு தீர்வு மரண தண்டனையாகத்தான் இருந்திருக்கும் என்பதும் இங்கு உலகெங்கும் இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும். பொது வழியிலே நிற்க வைத்து நெத்தியில் சுட்டிருப்பார்கள். சோ இவ்வாறான ஒரு சம்பவம் தான் இவர்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் தப்பித்து விட்டார்கள் தமிழகத்திலே இருந்ததன் காரணமாக. நிற்க நாங்கள் மீண்டும் பாமக நிருபர் ராமதாஸ் கூறிய கருத்துக்களுக்கு வரலாம். அதாவது ஏற்கனவே அவர் கூறியது போன்று இந்த விடயத்திலே ஆளுநர், அதாவது இந்த மாணவிகளை பலியாக்கிய இந்த விடயத்திலே ஆளுநர் தலையிட முடியாது. ஏனெனில் இது பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு விடயம் அல்ல. ஏழை குடும்பங்களை சேர்ந்த 4 மாணவிகளை அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு பலியாக்க முயன்ற குற்றம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாகும். இது ஒரு தனியார் தன்னாட்சி கல்லூரியின் மாணவிகளை சீரழிக்க அக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் நடத்திய நாடகம். இதற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழக ஆணைக்குழுவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தனியார் கல்லூரிகளின் இணைப்பு அங்கீகாரம், தேர்வு மதிப்பீடு ஆகியவற்றில் மட்டும்தான் பல்கலைக்கழகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். மாறாக இது போன்ற குற்றவியல் நிகழ்வுகளில் தலையிட பல்கலைக்கழக துணைவேந்தருக்கோ வேந்தரான ஆளுநருக்கோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஒருவேளை பல்கலைக்கழக வளாகத்திலேயே இத்தகைய பாலியல் சுரண்டல்கள் நடந்திருந்தால் கூட அது தொடர்பாக பல்கலைக்கழகம் எந்த நடவடிக்கையையும் எடுக்க முடியாது. புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஏனைய காவல்துறை போன்ற அமைப்புகள் மாத்திரம்தான் இந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அது மட்டுமின்றி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் உயர் பதவிகளில் உள்ள சிலர் அவர்களுடைய அதிகார மற்றும் பதவி தேர்வைகளை நிறைவேற்றும் நிலையில் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த அப்பாவி மாணவிகளை வேட்டையாட முயற்சிகள் நடந்துள்ளது. அது மட்டுமின்றி தங்களையே இழக்க முன்வரும் மாணவிகளுக்கு காமராசர் பல்கலைக்கழகம் சார்பில்
பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் நிர்மலா தேவி கூட இந்த ஆடியோ பதிவிலே கூறியிருந்த நிலையிலே, உண்மையிலேயே தங்களுடைய திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வந்த பல்வேறு மாணவர்கள் கூட தற்போது சமூகத்தினுடைய ஒரு பிழையான பார்வையை எதிர்நோக்க வேண்டிய ஒரு காலத்தின் சூழல் ஒன்று இவர்களுக்கு எதிராக தற்போது வந்திருக்கின்றது. அவர்கள் கூட இந்த பல்கலைக்கழகம் தான் நான் என்று துணிந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கிறார்கள். ஆக தற்போது கற்றுக்கொண்டிருக்கின்ற, ஏற்கனவே கற்று இனியும் கற்கப் போகின்ற ஒரு மாணவ சமூகத்தினுடைய மொத்த எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைத்த இத்தகைய ஈன ஜென்மங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். நீங்களும் இவர்களுக்கு எவ்வாறான தண்டனையை வழங்கலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை மறவாமல் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். ஆனால் உண்மையில் தமிழக அரசோ அல்லது தமிழக அரசு சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு ஊடகமோ அல்லது எதிராக மக்களுக்கு காட்டிக்கொண்டு இருந்தாலும் கூட அரசுக்கு எதிரான செய்திகளை வெளியிட அஞ்சி இயங்கிக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு ஊடகமோ நிச்சயமாக மக்களுக்கு ஒரு செய்தியை பரபரப்பாக்குகின்றது என்று இருந்தால் அதன் பின்னால் மறைக்கப்படுகின்ற பல முக்கியமான செய்திகள் இருக்கும். தனியொருவன் திரைப்படம் நிச்சயமாக வரவேற்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதில் கூட பார்த்திருப்பீர்கள், நிச்சயமாக ஒரு செய்தி இருக்கின்றது என்று சொன்னால் அதன் பின்னால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கும். சோ அவ்வாறாகத்தான் இந்த நிர்மலா தேவி செய்தியின் பின்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை இருக்கின்றதோ அதே அளவிற்கு இன்னும் ஒரு செய்தியினுடைய மிக முக்கியமான செய்தியினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய அவசியத்தன்மை மறைக்கப்பட்டு வருகிறது. மக்களுடைய கண்ணிலிருந்து, மக்களுடைய நோக்கிலிருந்து அது மறைக்கப்பட்டு வருகின்றது. அதை புலன் பார்வையுடன் நீங்கள் அதை நோக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், காவிரியை விட மிக முக்கியமானது அதுதான் அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சுடுகாடாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதனூடாக தமிழக மக்களை முழுக்க முழுக்க பலவீனமானவர்கள் ஆக்கிவிட்டு, அதனூடாக தமிழகத்தை தமிழர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் உள்ள நாடாக ஆக்கிவிட்டு, தமிழகத்தினுடைய கனிம வளங்களை கொள்ளையடித்து இந்தியா அதை வைத்து வல்லரசாக கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. பொறியூருடைய கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தை பலி கொடுத்தால் தவறில்லை என்று சொல்லி, ஆனால் முழுக்க முழுக்க பண்பாடும் பாரம்பரியமும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கின்ற தமிழர் வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஆதாரங்கள் அத்தனையும் இருந்தும் பிறமொழி மக்களால் கலப்படைந்து தமிழ் தமிழ் என்று எவ்வாறு போராடினாலும் சாதியத்தால் மக்களை பிளவுபடுத்தி வைக்கின்ற சாதிய தலைமுறைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக புரட்சியை மேற்கொள்வது எப்போதும் கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆக மக்களை நீங்கள் தெளிந்து எது முக்கியம் என்று தீர்மானித்து வர வேண்டும். சோ அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்போது மிக கிட்டிய அவசியமான ஒரு போராட்ட களம் வந்து பாத்தீர்களாக இருந்தால் ஸ்டெர்லைட், அது நிர்மலா தேவி பிரச்சனை இல்லை, சட்டம் அதன் கடமையை தானே பார்த்துக் கொள்ளும். இருந்தாலும் கூட அதிலும் இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, இந்த ஆளுநர் இடமாற்றத்தினூடாக தப்பித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது, அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும், அதற்கு எதிராகவும் போராட வேண்டும். ஆனால் இது முக்கியம் என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்டெர்லைட்டை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் இந்த செய்தியை பார்க்கின்ற நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், ஸ்டெர்லைட் நிச்சயம் தமிழகத்தில் இருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு நஞ்சு. சோ அதை எதிர்த்து அனைவரும் போராடுங்கள், அது மிக முக்கியமான ஒரு விடயம். உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். இதை செய்ய தவறினால் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று துரோகமாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி இந்த பதிவை, இந்த மிக நீண்ட பதிவையும் முடித்துக் கொள்கின்றோம். இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்த இந்த நண்பர்கள், நிச்சயமாக தமிழ் மீது ஆர்வம் கொண்ட இந்த நண்பர்கள் நிச்சயமாக அனைவருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றும் விழிப்புடன் இருங்கள். தமிழ் ஸ்பீட் நியூஸ் செய்திகளுக்காக அமிர்தன்.